अस्सलामु अलैकुम हाय फ्रेंड्स वेलकम बैक टू नादिराज किचन इनकी नम्बर मॉर्निंग व्लॉग दा पाक्क पोरोम मॉर्निंग टू नाइट इदु वंदु दोसा मावुक्काग ना अरिसि ऊर पोट्टु वच्चिरुक्केन नाल अडक्कु इड्ली पुलुंगल अरिसि रेंडु अडक्कु पच्चै अरिसि अदु नल्ला कळुवि ऊर वच्चिरुक्केन இந்த பக்கம் வந்து ஒரு அடுக்கு உளுத்தம் பருப்பு அதுலேயே ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் உளுத்தம் பருப்பு அதிகமாக தேவையில்லை இந்த அளவில் செஞ்சாலே நம்ம இட்லியும் தோசையும் கரெக்டாக ஒரே மாவில் ரெண்டுமே செஞ்சுக்கலாம் இட்லி வந்து நல்ல பஞ்சு மாதிரி இட்லியும் நல்ல கிறிஸ்பியான தோசையும் இதில் சூப்பராக வரும் இப்போ வந்து கிரைண்டர் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு மாவு அரைக்க ஆரம்பிச்சிடுவேன் நான் காலையிலேயே எழுந்து சுப்பு தொழுதுட்டு 5 மணிக்கெலாம் மாவு அரிசி ஊற வச்சுடுவேன் அப்போ தான் 9 மணிக்கு வந்து மாவு அரைக்க கரெக்டாக இருக்கும் ஒரு 4 மணி நேரம் மினிமம் ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறினாலே போதும் அரிசியும் உளுந்தும் நல்லா சாஃப்டாக வந்துடும் அரைச்சா ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து நல்லா கொஞ்சம் முதல்ல தண்ணி விடாமல் அரைக்கணும் லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சா தான் நல்ல 1-2 உளுந்து இருக்காமல் நல்ல எல்லாமே நல்ல நைஸாக அரைஞ்சிடும் உளுந்து நல்லா புசு புசுன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து நான் இட்லிக்கும் இதே மாவில் யூஸ் பண்ணுறதுனால தண்ணி வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா இட்லிக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் மாவு நல்லா உளுந்து அரைச்சிட்டேன் இப்போ ரெண்டாவது வந்து அரிசி வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நைஸாக அரிசி அரைச்சிட்ருக்கேன் பாருங்கள் இப்போ மார்னிங்கே நான் அந்த மாவுலாம் அரைச்சி வச்சுட்டு இப்போ பாருங்கள் உளுந்து பரம்பு எவ்வளோ புசு புசுன்னு அரைச்சிட்டேன் பாருங்கள் பாருங்கள் தண்ணி லைட்டாக போட்டு இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இட்லிக்கு தனியாக தோசைக்கு தனியாக அரைக்க வேண்டாம் இதே மாதிரி கரெக்டான மெஷரிங்கில் நம்ம செஞ்சோன்னா பர்ஃபெக்டான இட்லி தோசை வரும் ஒரு பங்கு மாவு அரிசி நான் அரைச்சிட்டேன் அரைச்சிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பங்கு அரிசி இந்த பக்கம் இருக்குது ஏன்னா அது வந்து 1.5 லிட்டர் கிரைண்டர் தான் அது கம்மியாக தான் பிடிக்கும் இப்போ நான் மாவுலாம் நல்லா அரைச்சி கலந்து வச்சிட்டேன் பாருங்கள் இப்படி பெரிய பாத்திரத்தில் கலந்து வச்சுட்டேன் மாவு நைட்டுக்குள்ளே புளிச்சிடும் என்ன நைட்டு நான் இப்போ வந்து மதியானத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அதனால் காலையிலே மாவு அரைச்சி வச்சுட்டேன்னா நைட்டு வந்து டின்னர் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் மாவு புளிச்சி இப்போ எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் கிரைண்டரு கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா போயிட்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் உடனே வேலை செய்ய முடியாது கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி லன்ச் வேலை இல்லை ஏன்னா ஃபங்க்ஷன்லேயே லன்ச்சு சாப்பிட்ருவோம் அதனால் இது வந்து நானும் பசங்க வேர் பண்ணுற ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டலான்ட்டு இது வந்து பசங்க ரெண்டு பேரும் கொடுத்தா தான் போட போகிறாங்க நான் வந்து இந்த சுடிதார் இது வந்து சுடிதார் தான் இது வந்து லைட்டாக சம்கி ஒர்க் பண்ணது இது என்னோடய காஸ்மெட்டிக்ஸ் இது நான் அவ்வளோவாலாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஓரளவுக்கு கொஞ்சோண்டு தான் யூஸ் பண்ணுவேன் லாக்மி 9 to 5 தான் நல்லா இருக்கும் ஃபேஸில் எந்த ஒரு அலர்ஜியும் இருக்காது இது வந்து ஹுதா பியூட்டி ரெட் எடிஷன் இதுவும் நல்லா இருக்கும் ஏன்னா நான் டார்க் கலர் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ நான் உங்களுக்கு வந்து கிளம்பிடுவேன் கிளம்பிட்டு முடிஞ்சால் நான் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன் பசங்களும் ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று குட்டிஸும் பாருங்கள் என்ன ஃபங்க்ஷன்னு நான் சொல்லலை இன்னும் இது வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தான் இது
ஆக்சுவலி இது வந்து ஹோட்டலில் வச்சனால ஒரு கொஞ்சம் பேர் வச்சு தான் ஃபங்க்ஷன் பண்ணாங்க. குட்டிஸ் மூணு பேரும் பாருங்கள். ஐமன் சார் எவ்வளோ க்யூட்டாக இருக்கா பாருங்கள். வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னர் இப்போ செய்ய போகிறேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன். இது வந்து மைசூர் தாலில் ஒரு தால் ரெசிபி தான் உங்களுக்கு நான் செய்ய போகிறேன். இது மைசூர் தால் நல்லா ஒரு கப் மைசூர் தாலை வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். குக்கர்லேயே தாளித்து விட்டுடுவேன். வாசனைக்கு ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை வாசனைக்காக. இது நல்லா இப்போ வெடிஞ்சிருச்சு ஏலக்காயெலாம். இந்த டைமில் வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். ஆயிடுச்சு. இந்த டைமில் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுவும் பச்சை வாசனை போயிடணும். பச்சை வாசனை போயிட்ட பிறகு இதில் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். இது ஒரு சூப்பரான டிஷ்ஷு இது. இப்போ சால்ட்டு போட்டுக்கிறேன். இந்த தக்காளி நல்லா மசிகிறதுக்காக சால்ட்டு போட்டுக்கிறேன். நல்லா மேஷ் ஆகணும் தக்காளி வந்து. நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து மசாலா அங்கே சேர்த்துக்கலாம். இதுக்கு ரெண்டே ரெண்டு மசாலா தான் அதிகமாக தேவையில்லை. இல்லை அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், முக்கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள். நல்லா இது பச்சை வாசனை போகணும் மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த டைமில் இந்த ஊற வச்சுருக்க இந்த மைசூர் தால் அதையும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும் தோசைக்கு இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். இது ரொம்ப நல்ல ஒரு குருமா மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டாக்கு சப்பாத்திக்கு எல்லாருக்குமே செம்மையாக இருக்கும் இந்த இந்த மைசூர் தால். விசில் விட்டாயிச்சு, ப்ரெஷர் இறங்கிட்டோடனே காட்டுறேன் பாருங்கள். இது மத்துலாம் போட்டு கடைய வேண்டாம், அப்படியே முழுசு முழுசாக இருந்தால் தான் பருப்பு நல்லா இருக்கும். நல்ல ஒரு கறி குழம்பு வாசனை இருக்கும் இந்த பருப்பில். ஒரு கப்புக்கே பாருங்கள் எவ்வளோ நிறைய வந்திருக்கு. நல்ல லைட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மைசூர் தால். மைசூர் தால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து மாவு நான் காலையில் அரைச்சது பாருங்கள், நல்லா பொங்கிடுச்சு. பொங்கி அடுத்த ரெண்டு பாத்திரத்துக்கும் மாற்றிட்டேன். ஃபுல்லாக பொங்கி வளைஞ்சிடுச்சு மாவு, நல்லா புளிச்சிடுச்சு காலையில் அரைச்சனால. இது வந்து தனியாக இன்னொரு பாட்டில் எடுத்து வச்சுருந்தேன் தோசை ஊற்றுறதுக்காக. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு மாவு, அதனால் இது தனியாக கழட்டேன். இதுவும் பாருங்கள் எவ்வளோ பொங்கிடுச்சு பாருங்கள் மாவு. ரொம்ப சாஃப்டான இட்லி வரும், தோசை இட்லி எல்லாமே சாஃப்டாக வரும். இப்போ வந்து நான் வெறும் சால்ட்டு மட்டும் தான் போட்டு கரைப்பேன், சோடா மாவுலாம் போட மாட்டேன். சால்ட்டு போட்டு கரைச்சாலே போதும். இப்போ இது தோசை செய்கிறதுக்காக நான் தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு எவ்வளவோ அந்த பதத்துக்கு கரைச்சிக்க போகிறேன். இந்த அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு தனித்தனியாக மாவு அரைக்க வேண்டாம், ஒரே மாவுலேயே இட்லியும் வரும் தோசையும் வரும். இப்போ எவ்வளோ கிறிஸ்பியான தோசை உங்களுக்கு சுட்டு காட்டுறேன் பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன் பாருங்கள். அளவு நாலு அளவுக்கு இட்லி புழுங்கல் அரிசியும் ரெண்டு அடக்கு பச்சை அரிசி, இது போதும் அளவு. இது அதிகமாக அரிசிலாம் சேர்க்க தேவையில்லை. ஒரே ஒரு அடுக்கு எந்த அடக்கில் எடுத்தோமோ அந்த அடக்கில் உளுத்தம் பருப்பு எடுத்தால் போதும். ஒரு ஸ்பூன் வெந்தயம் பாருங்கள் எவ்வளோ அப்படியே உடையுது பாருங்கள். நான் எடுக்கும் போதே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது தோசை. நல்ல ஒரு சூப்பரான டின்னர் ரெடி ஆகிடுச்சு. மூணு தோசை சுட்டு வச்சு உங்களுக்கு காட்டுறதுக்காக சுட்டு வச்சுருக்கேன். இந்த மைசூர் தால் மேலே சும்மா கார்னிஷனுக்காக கருவேப்பிலை வாஷ் பண்ணி மேலே போட்டுட்டேன்.
பாருங்க, நைட் டின்னர் ரெடி ஆகிடுச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.